ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பூண்டு வெங்காயம் கார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு வெங்காய குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு குக்கிங் ஆயில் எதுவும் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கட்டாயமாக நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு முக்கால் டீஸ்பூன் கடுகு, முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு மூணு முழு பூண்டு உரிச்சிட்டு அதை இதில் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்தளவு வதங்கின பிறகு நம்ம இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 25-30 சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் முழுசு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பொடி பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டும் சேர்ந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் மாறி வர வரைக்கும் இதை முதல்ல வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 சின்ன சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி மட்டும் போதும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க. நல்லா அது தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு நம்ம இதோட மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மிளகாய் தூள் மல்லித்தூளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அந்த நல்லெண்ணெயிலேயே இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி வந்து நீங்கள் நல்லா ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை ஒரு 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை வந்து நம்ம ஓப்பன் பேன்லேயே வச்சு முதல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நமக்கு போகும். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஓப்பன் பேன்லேயே கொதித்த பிறகு இப்போ மூடி போட்டு நம்ம அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க டேஸ்டியான நம்மளுடைய பூண்டு சின்ன வெங்காய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே இந்த குழம்பு சாப்பிட்றத விட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சூடான ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து சும்மா வெறும் அப்பளம் இல்லைனா ஏதாவது ஒரு வடகம் மட்டும் நீங்கள் பொறிச்சு வச்சுக்கிட்டா கூட போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடயும் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.